हेलो फ्रेंड्स वेलकम टू साई हर्बल अंड फूडीज चैनल नाम पाक वीडियो सिस्टम वेले पाकरवंगलों अधिकमा वंदु मोबाइल पातिट्टिरुक्कनालयों टीवी पातिट्टिरुक्कनालयों पोदुवा वेलिये पोयिट्टु वरवंग अधिकमा वेयिलुडैय ताक्कत्ताल कण रोम्ब एरिचला इरुक्कुम सिवंदु इरुक्कुम अदुक्कप्पुरमा कण इमैगलैये मूड मुडियाद अलवुक्कु वलि इरुक्कुम कण वंदु रोम्ब एरिचला इरुक्कुर मादिरि इरुक्कुम कण कट्टि இதெல்லாம்மே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தைலத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் நாம இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க फ्रेंड्स நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் நான் இந்த மூலிகை தைலத்துக்கு செய்யக்கூடிய இந்த கண் தைலத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மொத்தமா நான் ரெண்டே ரெண்டு பொருட்கள் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க फ्रेंड्स நான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரத்தை எடுத்துர்க்கேன் ஏன்னா நம்ம இது கண்ணுக்கு மேலே போட போற தைலம் அதனால வந்து நம்ம இந்த பாத்திரத்துல எதையுமே நம்ம ஆட் பண்ணாம ஒரு புது பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் அடுப்ப ஆன் பண்ணிக்கிறேன் அடுப்ப ஆன் பண்ணிட்டு சிம்ல வெச்சுக்கோங்க அதன்பின் நான் வந்து 100 மில்லி விளக்கெண்ணெய் சொன்னேன் இல்ல அத இந்த பாத்திரம் சூடேறின விற்பாடு पात्र विडुंग सिम्ले वच्चु दां पन्नणुम हैले वच्चु पन्न कूडादु इंद एन्नेय वंदु सिम्ले वच्चुट्टे नम्म वंदु काच्चणुम इदु वंदु इदनुडैय एन्नेय वंदु लैट्टा वंदु ஃபுல்லாவே இதனுடைய நுரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நுரைகள் எல்லாமே ஒண்ணா சேர்ற வரைக்கும் அதாவது ஒரு 1 மினிட் வரைக்கும் இத நம்ம காத்துட்டு இருக்கலாம் பாருங்க फ्रेंड्स 1 மினிட் ஆயிடுச்சு இந்த எண்ணெய் வந்து அப்படியே சூடேறிட்டு இருக்கு பார்க்கறப்பவே தெரியும் இந்த பபிள்ஸ் எல்லாமே அப்படியே ஒண்ணா ஒரு இடத்துல போய் ஜாயின் ஆயிட்டு இருக்கு அத உங்களால நல்லா உணர முடியுது இப்போ நீங்க இத அத்தனைமே சிம்ல தான் வச்சு பண்ணனும்னு நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிருக்கேன் அத மட்டும் மறக்காதீங்க फ्रेंड्स பாருங்க இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா சூடேறிட்டே இருக்கு பாருங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமா சூடேறணும் அதாவது கொதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இந்த எண்ணெய் சூடேறிட்டு இருக்கப்பே அதாவது நல்லா பாருங்க இந்த பபிள்ஸ் எல்லாமே மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செட் ஆயிட்டே இருக்கு இது ஓரமா செட் ஆயிட்டு இருக்குது பாருங்க இப்போதான் நீங்க இந்த நான் எடுத்து ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல நந்தியாவட்டை பூக்கள் 30 பூக்களை காம்புகளை வந்து நீக்கி எடுத்து வெச்சுக்கணும் இதுதான் இந்த நந்தியாவட்டை பூக்களை நீங்க என்ன பண்ணனும்னா இப்போ இந்த சூடேறிட்டு இருக்க எண்ணெயில இந்த நந்தியாவட்டை பூக்களை அப்படியே என்ன பண்ணனும் தூவி இப்படி போடுங்க இது நமக்கு வந்து மேலே தெரிக்கும் அதாவது பூ எல்லாம் வந்து மேலே நமக்கு பற்று அந்த எண்ணெயோட பற்று அப்படிங்கற எந்த ஒரு பயமும் வேண்டாம் தைரியமா நீங்க பண்ணலாம் பாருங்க இந்த பூக்களை நான் போட்டுட்டேன் ஒரு சிறு கரண்டியால ஒரு இரண்டு முறை இந்த மாதிரி கலந்துக்கோங்க பாருங்க ரொம்ப நுரைப்பு தன்மையோட அந்த பூக்கள் எல்லாமே வெந்துட்டு இருக்கு
நூறு மில்லி விளக்கெண்ணெய்க்கு முப்பது பூக்கள் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். பாருங்க நான் அத்தனையுமே சிம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன், ஹைல வச்சு பண்ணல. சோ ப்ளீஸ் அதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க, ஏன்னா அந்த பூவினுடைய சார் எல்லாமே இந்த எண்ணெயில முழுவதுமா இறங்கணும். அதனால இத கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணுங்க. இது ஒரு 1 மினிட் இந்த மாதிரி கலந்துட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூவினுடைய நிறம் அத்தனையுமே மாறி இருக்கும். ரொம்பவே தீயணும், அதாவது கருக போற நிறத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்க நிறத்துல கோல்டன் பிரவுன் கலர்ல இங்க பாருங்க, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நிறத்துலதான் நீங்க என்ன பண்ணணும்னா அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து இந்த பூவோட அப்படியே இருக்கட்டும். இத ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டெமோவோட எப்படி பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பிளீஸ் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இந்த எண்ணெய நீங்க ஒரு ஃபில்டரால ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் நல்லாவே தங்க நிறத்துல இருக்குது. இத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது இயற்கை அளித்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இத நம்ம நீங்க இதை எப்பயுமே நார்மலாவே ஒரு பாட்டில்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எப்ப பயன்படுத்தணுமோ அப்ப வந்து ஒரு டிரா ஊத்தி நம்ம பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு டெமோவோட காமிக்கிறேன், பிளீஸ் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே ஸ்டோரேஜ் பண்ணி சொல்ல சொன்னேன்ல, அந்த எண்ணெயில ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்திக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து அப்படியே நம்ம டிப் பண்ணக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்க, இந்த எண்ணெய்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க காட்ட பஞ்சு இருக்கு பாருங்க, இந்த பஞ்சை இரண்டா பிரிச்சுக்கோங்க. இது எதனாலனா நான் கண்களுக்கு நான் கரெக்டா நான் இப்ப மேல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், அதனால கவனமா பாருங்க. இப்போ ஒரு பஞ்சை எடுத்துக்கோங்க, ஒரு பஞ்சை எடுத்து மேல கொஞ்சமா இப்படி நம்ம எண்ணெயில டிப் பண்ணீங்கனாவே இந்த எண்ணெய் நல்லா உறிஞ்சிக்கும். இப்ப பாருங்க பாருங்க இப்போ நான் ஒரு பஞ்சால எண்ணெய் நினைச்சிருக்கேன்ல, அதை நீங்க என்ன பண்ணுங்க ஒரே ஒரு முறை இப்படி மேலதான், இது வந்து ஒரு மேற்பூச்சி தைலம் தான், அதனால நீங்க கண்ணுக்குள்ள விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பாருங்க ஒரே ஒரு முறை கண்ணை சுத்தி இப்படி ஒரு ரொட்டேட் பண்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க இந்த எண்ணெய அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஒரு பஞ்சால நினைச்சதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்ப இது போதும், இதை டிஸ்போஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பஞ்சால சேம் அது போலவே அந்த எண்ணெய டிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பஞ்சால நினைச்ச இந்த எண்ணெய என்ன பண்ணணும்னா சேம் இது போலவே ஒரே ஒரு முறை இப்படி லைட்டா பிரஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷன் கொடுங்க போதும். ஏன் அப்படின்னா நான் ரெண்டு பஞ்சு எடுத்துக்கிட்டேன்னா இந்த கண்ணுக்குள்ள தொற்று வந்து இந்த பக்கம் இந்த கண்ணுக்கு பரவிரும், அதனால இதுக்கு ஒரு பஞ்சும் இதுக்கு ஒரு பஞ்சும் எண்ணெயில நினைச்சு எடுத்து ஒரே ஒரு முறை ரொட்டேஷன் கொடுங்க போதும். இது சிவந்த கண்களுக்கு மட்டும்தான் பண்ணணும், கண் வீக்கம் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் பண்ணலாம். அதை விட மெயினா வந்து அழகு குறிப்பாகவும் நம்ம கண்களை ரொம்ப அழகா குளிர்ந்த கண்களா நமக்கு இருக்கும். அதனால எந்த ஒரு பாதிப்போ இந்த எண்ணெய் தடவுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டோ வரும்னு சொல்லிட்டு பயப்படவே பயப்படாதீங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த எண்ணெய் நீங்க பயன்படுத்தலாம். இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி சொல்லிருக்கேன்ல, இதை நீங்க இரவுல படுக்க போறப்ப முன்னாடி இந்த எண்ணெய வந்து சேம் இது போலவே நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க மார்னிங் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து பூளை கட்டுற மாதிரி தெரியும். அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா தலையில இருக்கிற சூடு வந்து அழுக்கா வெளியே வந்து கண்ணு மூலியமா வெளியே வரும். அதனால வந்து அந்த அழுக்கு வெளியேறனால அது உங்களுக்கு நல்லதுதான். அதனால எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது, நீங்க நார்மலா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி பண்ணுங்க. இல்ல என்னால நைட்ல போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க ரெகுலரா இப்போ கண்ணு ரொம்ப செவந்து இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க இதை போட்டுட்டு எப்போ மார்னிங்கோ இல்ல எப்ப வேணாலும் போடலாம். இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அமைதியா கண்ணு உறங்குற மாதிரி பண்ணீங்கன்னா, இதை அமைதியா கண்ணை மூடிக்கிட்டு இதே போல வந்து நீங்க பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஒண்ணுமே பண்ணாது.
प्लीज फ्रेंड्स मरकाम पन्नुंगे इदु कंडिपा उंगलुक्कु रोम्ब पयनुल्लदा इरुक्कुम इंद पदिवु उंगलुक्कु पिडिच्चदुन्ना एंगलुक्कु मरकाम लाइक पन्नुंगे कमेंट पन्नुंगे शेर पन्नुंगे नन्री वणक्कम।